உறவுகள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன தகவல் நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நிலம் தொடர்பான பழைய ஆவணங்கள், அதாவது எஸ்எல்ஆர், யூடிஆர், யூடிஆருக்கு முந்தைய வந்து ஆவணங்கள் எல்லாமே ஒரு சகோதரர் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். அதாவது எப்எம்பி மட்டும் வாங்கி கொடுத்துருந்தாரு. அது போக தொலைந்து போன பத்திரங்கள், பல விஷயம், பல நிலங்கள் தொடர்பாக பல சஜஷன் கொடுத்துருக்காரு. நிலங்கள் தொடர்பாக நிறைய நம்ம சேனல் உறவுகளுக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, உதவியும் செஞ்சுருக்காரு. அதை உதவி மீன் எப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இல்லை, அவர் வந்து அவர் ஒரு அமௌண்ட்டு வச்சுருக்காரு, அதுக்கு ஏற்றார் போல வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து அவர் நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டார், என்னன்னா, இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், அதை வந்து உங்கள் சேனல் உறவுகளுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, யார் யாருக்கு இந்த தேவைப்படுதோ அதை நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு சுற்றறிக்கை, இது ரெண்டையும் மேற்கோள் காட்டி இன்னைக்கு ஒரு ஆடியோ பேசியிருக்காரு. அந்த ஆடியோ தான் நான் இதில் நினைச்சிட்டு, பேருக்கு தெரியும் தம்பி அருளை பற்றி தெரியும். ஸோ நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. இந்த சகோதரர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது யாருக்கும் நம்ம வந்து கட்டாயப்படுத்தி சொல்கிறது கிடையாது, விருப்பப்பட்டவங்க மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு இது சம்மந்தப்பட்ட இந்த சுற்றறிக்கையிலையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் தொடர்பாக என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நல்லா உள்வாங்கிக்கிட்டு, ஸோ அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தேவை சேவை பெறணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சகோதர தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தொடர்ந்து அவர் பேசின ஆடியோவை கேளுங்க. நன்றி. வணக்கம் ப்ரோ, நான் அருள் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா? அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு சர்க்குலரு, ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் பேச போகிறேன். அது அந்த சர்க்குலர் பதிவுத்துறை, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை சுற்றறிக்கையை பற்றி தான் பேச போகிறேன். அந்த சுற்றறிக்கை எப்போ வந்ததுன்னா, 6/10/2020 வந்தது. அந்த சுற்றறிக்கையை எதை பற்றி சொல்வதுன்னா, இப்போது மேக்ஸிமம் 1994-6 அப்புறம் 2000 அடமான கடன் போட்டிருப்பாங்க. அடமான கடன் போடும்போது சொத்து எழுதி கொடுத்துருப்பாங்க சொசைட்டிக்கு, கவர்மெண்ட் சொசைட்டிக்கு, அது மாதிரியில். அப்புறம் வந்து மேக்ஸிமம் எம்ஓடி பண்ணுவாங்க, சேல் அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வெளியே கூட யாரா அடமானம் போடுறாங்கன்னு வச்சிங்களேன், அது மேக்ஸிமம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. கேன்சல் பண்ணாமல் போயிட்டு ரொம்ப நாள், ஒரு 10-20-25 ஆகுதுன்னு வச்சிங்களேன், அந்த ஃபைலே அங்கே ஆஃபீஸில் இருக்காமல், ஒரு சில ஆஃபீஸில் இருக்காமல் போயிரு. என்னோடய அனுபவத்தில் இல்லாமல் போயிருந்திருக்கு. ஒரே இது அனுபவம், அது நான் அதிகமாக சொல்ல வரல, ஒரு அனுபவம் பார்த்துருக்கேன் அப்படி இல்லாமல் போனது. அப்படி இருக்கும்போது அந்த அடமானத்தை ரசீது போடாமல் கேன்சல் ஈஸியில் வந்து ரசீது அப்படின்ற மாதிரி, நம்ம எப்படி கடன் வாங்கும் போது அவங்களுக்கு எழுதி கொடுக்குமோ அதே மாதிரி நம்ம பயிர் கடன், அந்த அடமான கடன் செலுத்திட்டதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்க எழுதி கொடுத்த மாதிரி வராமல் விடுது பார்த்தீங்களா? அது மாதிரி வரலன்னா அவங்க வந்து பத்திரமே பண்ணுறதில்ல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், சார்பதிய அலுவலகத்தில். மேக்ஸிமம் அந்த கவர்மெண்ட்டில் வாங்கிட்டாவே மேக்ஸிமம் தள்ளுபடியாக இருக்கும். சரி, தள்ளுபடி தான் ஆயிடுச்சு. மக்களோட பொதுமக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னன்னா, தள்ளுபடி ஆச்சுனாவே முடிஞ்சு போச்சு, நம்ம ரசி போட தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. ஆனால் ரசி இது தள்ளுபடி ஆயிருந்தாலுமே அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, அரசாணை போட்டு யார் ஆட்சியில் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த இதை வச்சு கூட்டுறவு சொசைட்டியோட செக்ரட்டரி வந்து, செயலாளர் வந்து கையெழுத்து போட்டு எம்ஓடி கேன்சல் பண்ணணும். அப்படி யாரும் மேக்ஸிமம் நான் பார்த்த வரையிலுமே பண்ணாமல் நிறைய இருக்குது. பூர்வீக சொத்துன்னா அந்த அடமானம் மட்டும் போட்டிருப்பாங்க, மற்ற ஒரு எந்த ஒரு பாகப்பூரணியும் விடுதலை பத்திரமோ எந்த ஒரு 3 ஆகாமல் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக பத்திரம் பண்ண போகிறாங்கன்னா, அந்த மாதிரி அடமானத்தை தள்ளுபடி ஆகிட்டு இருந்தாலோ இல்லாட்டி பணம் கட்டிட்டு ரசி போடாமல் இருந்தாலோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நான் இதை கேன்சல் ரசி போடாமல் நான் பத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதாகிருக்கு. போட மாட்டேன்னு செக் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, புக் 2 போடுவாங்க, நான் மறுக்கிறதுக்கான அவங்க என்னால் முடியாதுன்ற மாதிரி செக் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, ரெஃபுசல்னு சொல்லுவாங்க, அதை போட்டு புக் 2 கொடுத்துருவாங்க. புக் 1 வந்து எல்லா பத்திரமும் பதிவாகிறது, புக் 3 வந்து உயில், 4 வந்து பவர் இருந்தது. இப்போ தான் பவர் 2012 தான் கொண்டு வந்தாங்க. இது புக் 2 பண்ண மாட்டேன்னு செக் ஸ்லிப் போட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது இதே மாதிரி நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அவன் அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன், சர்க்குலரையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் வீடியோ போடும் போது இதாக PDF நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அப்புறம் அவர் அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே சர்க்குலரை அவங்க பார்த்துக்கிட்டோம், சப்சிடியில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் கேஸ் போட்டு 2020 போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொரோனா டைமில் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்படிலாம் அந்த இது அடம் கரே சேல் அக்ரிமெண்ட், கரே உடன்படிக்கை, மார்டேஜ் அடமானம்
உரிமை ஆவணம் ஒப்படைப்பு மட்டும் அப்படின்னா எம்ஓடி மார்டேஜ் ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் டெபாசிட்னு சொல்லுவாங்க, அது பேங்க்கில் வைக்கிறது. அடுத்து வந்து குத்தகை லீஸு, இது எல்லாமே இந்திய சொத்துரிமை மாற்றச் சட்டம் 1882 படி சொத்து இது வந்து அனுபவ உரிமை, ஒப்பந்த உரிமை, அடுத்து வந்து பற்று இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, இதுதான் ஏற்படுமே தவிர பூர்ண உரிமை மாற்றம் எதுவும் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் இது வந்து மறுத்தது தவறு, பத்திரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு இன்னும் சில இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த சர்க்குலர்லேயே, நான் தமிழ்லேயே இருக்கு, நான் வச்சிடுறேன், ரொம்ப நேரம் பேச முடியாது. அடுத்து வந்து அவங்க பண்ணதுன்னு செக் ஸ்லிப் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் ஸ்லிப் போட்டதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனதில் சப்ரிஜிஸ்டர் மேலே சொல்கிறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த இந்த நாளும் அடமானம் சேல் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் வந்து கிரேட் உடையின் படிக்க, அப்புறம் எம்ஓடி உரிமை ஆவணம் ஒப்படைப்பு குத்தகை, இது எல்லாமே ஒரு டைம் பீரியடு தான் வச்சு அக்ரிமெண்ட் போடுவாங்க. லீஸ்னாலும் சரி அடமானம்னாலும் சரி சேல் அக்ரிமெண்ட்னாலும் சரி அந்த டைம் மீறி போயிட்டு இருந்தால் அவன், இப்போ நான் வந்து வேற ஒருத்தர்கிட்ட என் சொத்து வச்சு பணம் வாங்குறேன்னா நான் பணம் கொடுக்குற பட்சத்தில் என் சொத்து அந்த சேல் அக்ரிமெண்ட் வச்சு கோர்ட்டு கேஸ் போட்டுருவாங்க. அப்படி நீங்கள் கோர்ட்லேருந்து எதுவும் டைரக்ஷன் வாங்கி வந்திருந்தாலோ இல்லாட்டி டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து டைரக்ஷன் வந்தால் வந்தால் பண்ணாமல் நிறுத்திடுங்க, இல்லாட்டி பண்ணுங்கிற மாதிரி தான் ஒரு சில இதெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி இதில் நான் லாஸ்ட்டாக என்ன சொல்லுவேன்னா, இதை பற்றி சொல்லிட்ட மேலோட்டமாக சுற்றறிக்கை வச்சுருங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து வந்து இது மாதிரி இருக்கிற பத்திரம்லாம் வந்து மேக்ஸிமம் இப்போ இப்போவும் பண்ணாமல் தான் இருக்காங்க. இந்த நிறைய ரிஜிஸ்டர்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ரசீது போட்டால் தான் பண்ணுவோம், அது வரையும் பண்ண மாட்டேன்றாங்க. அடுத்து அவசரமாக எமர்ஜென்சியாக பத்திரம் பண்ணுறவங்களுக்கும் இது சிரமமாக இருக்குது, அதை ரசீது போகிறதுக்கு சொசைட்டியில் போயிட்டு வாங்கணும், அடுத்து வந்து அவங்க ஒரு நாள் அந்த ஒரு பத்திரத்துக்கு டிலே ஆகுது, இல்லாட்டி ஃபைலை தேடணும்னு எப்படி 10-15 நாள் ஆகிடுது, மேக்ஸிமம் ஒரு மாதமாக ஆகிடுது. அதை இப்படிலாம் நடந்ததுக்கப்புறம் விட்டுறவங்களே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பார்த்தோம் எம்ஓடி இது மாதிரி இந்த சொசைட்டியில் போட்ட அடமானமோ குத்தகையோ இந்த உரிமை வாய்ப்பு ஆவணம் அப்புறம் சேல் அக்ரிமெண்ட் பற்றி போட்டுட்டு தள்ளுபடி ஆகிட்டு இல்லாட்டி பணம் கட்டிட்டதுக்கப்புறம் ரசி போடாதவங்களோட சூழ்நிலை இருந்து அது பத்திரம் பண்ணுறதுக்கு மறுத்துருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் இது பண்ணி கொடுக்குறேன். எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸாலேருந்து சரி மேக்ஸிமம் அங்கே ரொம்ப லாங்கில் இருக்கிற இது தான் பண்ண முடியாது. இப்போ படிச்சிருக்கேன் நான், இப்போ சென்னையில் இல்லை, இப்போ வேறு பிளேஸில் இருக்கேன், சவுத் சைடில் இருக்கிற மாவட்டம் மட்டும் தான் போக முடியாது, மற்ற மாவட்டத்தில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த பத்திரம் இது மாதிரி டைம் ஆவணம் கிரைய உடன்படிக்க அடமானம் உரிமை ஆவணம் ஒப்படை அப்புறம் குத்தகை இது எல்லாமே டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் ரசி போடலை நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிற பத்திரம்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் ப்ரோ. நான் டாக்குமெண்ட் சர்வீஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா டாக்குமெண்ட் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கேன். இது போட்டிங்க எனக்கு கொஞ்சம் இது ஹெல்ப்பாக பண்ணி கொடுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.